ஒரு லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வந்த கனிமவள குவாரிகளை உடனடியாக திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தக்ஷணமார நாடாள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக தூத்துக்குடி வருகை தந்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை தக்ஷணமார நாடார் சங்க செயலாளர் சண்முகவேல் தலைமையிலான நிர்வாகிகள் சந்தித்து மனு அளித்தனர். பனை மற்றும் பீடி தொழில் நலிந்த நிலையில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வந்த தாதுமணல் குவாரிகளும் மூடப்பட்டுள்ளதால் ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை முதல்வரின் கவனத்திற்கு அவர்கள் கொண்டு சென்றனர். கிராமங்கள் கடற்கரையோரை எடுத்துக்கொண்டால் முன்னால் பனை தொழிலை நம்பியிருந்தார்கள், அது பொய்த்துவிட்டது. அதற்கு பின்பு ஏழை எளிய மக்கள் பீடி தொழிலை செய்து வந்தார்கள், அதுவும் இன்று பொய்த்துவிட்டது. அந்த காலகட்டத்திலே அந்த பகுதியில் உள்ள மினரல் மணல் ஆலைகள் இயங்கி அங்குள்ள ஏழை எளிய மக்களுக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு பணியினை கொடுத்து நல்ல முறையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த வேளையில் ஒரு சில விஷக்கிருமிகளால் அந்த ஆலைகள் இன்று பூட்டப்பட்டு 100,000 தொழிலாளர்கள் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அரசு கவனம் செலுத்தி அந்த தொழிற்சாலைகளை திறந்து அந்த ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று இன்று தமிழக முதல்வரிடம் நேரில் சந்தித்து மனு வழங்கியிருக்கின்றோம். எந்த கடையில் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் வீடியோல ஷாப்பிங் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்க்கு போத்திஸ்.com இருக்கு. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.